हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय किरिं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்க்கு ஜெய் ஷீல பிரபுபாது ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் முப்பத்தி மூன்று பகவான் கபிலரின் செயல்கள் என்னும் தலைப்பில் பதம் இருபது ஹித்வா அபியா கண்டலயோஷிதாம் கிஞ்சிச்சகாரவதனம் புத்திர விஷ்லேஷனாதுராம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஹித்வா விட்டுவிட்டு தத் அந்த இல்லறம் ஈப்சிததமம் விரும் மிகவும் விரும்பத்தக்க அபி அதுவும் ஆகண்டல யோஷிதாம் பகவான் இந்திரனின் மனைவி மனைவிகளால் கிஞ்சி வதனம் அவள் முகத்தில் வருந்தத்தக்க தோற்றம் கொண்டாள் புத்திர விஷ்லேஷன விஷ்லேஷன அவள் மகனிடம் இருந்து பிரிந்ததால் ஆதூரா துன்பப்பட்டு டிரான்ஸ்லேஷன் எல்லா பக்கங்களிலும் தேவகூதியின் நிலை தனித்தன்மை வாய்ந்ததாக இருந்தாலும் புனிதவதியான தேவகூதி மேலுலக பெண்களும் பொறாமைப்படும் அளவிற்கு அவளுக்கு உடைமைகள் இருந்த போதிலும் எல்லா வசதிகளையும் விட்டுவிட்டாள் அவள் தனது மகன் தன்னிடமிருந்து பிரிக்கப்படுகிறாரே என்று மட்டும் மிகவும் வருந்தினாள் பர்பட் பை சிலபிரபா பிரபா தேவகூதி தன் உலகியல் வசதிகளை அதாவது பிரம்மாண்டமான மாளிகை ஆடை ஆபரணங்கள் இவற்றை விடுவதற்கு சிறிதும் கவலைப்படவில்லை ஆனால் அவளது மகனுடைய பிரிவினால் மிகவும் வருத்தப்பட்டாள் தேவகூதி வாழ்வின் வசதிகளை விட்டுவிட சிறிதும் வருந்தவில்லை என்றால் பின்னர் மகனை பிரிவதற்கு மட்டும் ஏன் வருந்த வேண்டும் என்று இங்கு கேட்கப்படலாம் அவள் மகனிடம் மட்டும் ஏன் மிகுந்த பற்று கொண்டாள் என்றும் கேட்கப்படலாம் இதற்கு பதில் அடுத்த பதத்தில் விளக்கப்படுகிறது கபிலர் ஒரு சாதாரண மகன் அல்ல தேவகூதியின் மகன் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே ஆவார் அதனால் ஒருவர் பரமபுருஷ பகவானிடம் பற்று கொண்டால் மட்டுமே இந்த உலகப் பற்றை விட்டுவிட முடியும் இது ஸ்ரீமத் பகவத்கீதையில் பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே என்று தெளிவாக விளக்கப்படுகிறது ஒருவருக்கு ஆன்மீகத்தில் சிறிது சுவையிருந்தால் மட்டுமே அவரால் இந்த பௌதீக வாழ்வை பின்பற்றுவதில் ஆர்வம் இல்லாதவராக மாற முடியும் பதம் இருபத்தி ஒன்று வனம் பிரவ்ரி பிரவ்ரஜிதே பத்யாவ அபத்ய விரகாதுரா அபி அபி word by பை பைவர்ட் மீனிங் வனம் வனத்திற்கு பிரவ்ரஜிதே பத்யவ் அவள் கணவர் வீட்டை விட்டு சென்ற பொழுது விரக அவள் மகனிடமிருந்து பிரிவாள் ஆதூர மிகவும் வருத்தம் ஞாத தத்வா உண்மையறிந்து அபி ஆயினும் அபோத் அவள் ஆனால் நஷ்டே வட்சே பசு கன்றை இழந்த போது கௌ பசு இவ போல வத்சலா அன்புள்ள ட்ரான்ஸ்லேஷன் தேவகூதியின் கணவர் முன்பே வீட்டை விட்டு சென்று துறவு வாழ்வை ஏற்றுக்கொண்டார் பின்னர் அவள் ஒரே மகன் கபிலதேவரும் தேவரும் வீட்டை விட்டு சென்றார் அவளுக்கு வாழ்வு மற்றும் மரணத்தின் எல்லா உண்மைகளும் தெரியும் என்றாலும் அவள் மனம் எல்லா மாசும் நீங்கி மிகவும் தூய்மை அடைந்திருந்தது என்றாலும் ஒரு பசு தன்னுடைய கன்று இறக்கும் பொழுது பாதிக்கப்படுவது போல தேவகூதி மகனுடைய இழப்பிற்கு மகன் வீட்டை விட்டு போனதில் மிகவும் வருந்தினாள் பற்பட் சிலபிரபா ஜெயசில பிரபா கணவர் வீட்டை விட்டு சென்றதால் அல்லது துறவு வாழ்வை மேற்கொள்வதால் மனைவி மிகவும் வருத்தப்படக்கூடாது ஏனென்றால் அப்போது அவளுக்கு அவளுடைய கணவரின் பிரதிநிதியாகிய அவளுடைய மகன் இருக்கிறான் வேத நூல்களில் ஆத்மைவ புத்ரோ ஜாயதே என்று கூறப்பட்டுள்ளது கணவரது உடல் மகனால் குறித்து காட்டப்படுகிறது கண்டிப்பாக கூறினால் ஒரு பெண்ணுக்கு வளர்ந்த மகன் இருந்தால் அவள் ஒருபோதும் விதவையாவதில்லை தேவகூதி முனிவர் அங்கிருக்கும்போது தன் கணவரை குறித்து அதிகம் சிந்திக்கவில்லை ஆனால் தன்னுடைய ஒரே மகனான கபிலதேவர் தன்னை விட்டு பிரிந்தபோது மிகவும் துன்பப்பட்டாள் அவள் கர்தம முனிவருடன் கொண்ட உலகத் தொடர்பிற்காக வருந்தவில்லை ஆனால் அவள் பரமபுருஷ பகவான் கபிலரிடம் கொண்ட சீரிய அன்பிற்காக வருந்தினாள் இங்கு தரப்பட்டுள்ள சான்று தேவகூதி ஒரு கன்றை இழந்த பசு போல வருந்தினாள் என்பதாகும் பசுவானது கன்றை இழந்து இரவும் பகலும் அழுது கொண்டு இருக்கும் அதுபோல தேவகூதி தன் ஒரே அன்பான மகனால் துன்பப்பட்டு எப்போதும் அழுது கொண்டு இருந்தாள் அவள் நண்பர்களிடமும் உறவினர்களிடம் செய்து என் மகனை அழைத்து வாருங்கள் அதனால் நான் வாழலாம் என் மகன் இல்லை என்றால் நான் இறந்து விடுவேன் என்றும் வேண்டினாள் பரமபுருஷ பகவானுக்கான இந்த ஆத்மார்த்த அன்பு ஒருவருடைய மகனுக்கான அன்பாக வெளிப்பட்ட போதிலும் ஆன்மீக நிலையில் பயனுள்ளது ஆகும் வாழ்வில் மகனுக்கான பற்று ஒருவரை உலக வாழ்வில் தொடர்ந்து இருக்கும்படி வற்புறுத்துகிறது ஆனால் அதே பற்று பகவானுக்கு பகவானிடம் மாற்றப்படும் பொழுது பகவானின் தொடர்பில் ஒருவருக்கு ஆன்மீக உலகில் உயர்ந்த வாழ்வை கொடுக்கிறது ஒவ்வொரு பெண்ணும் தேவகூதியைப் போலவே தன்னை உயர்ந்த தகுதியை உடையவளாக ஆக்கிக்கொள்ள கொள்ள முடியும் பின்னர் பரமபுருஷ பகவானையே மகனாக அடைய முடியும் பரமபுருஷ மகவான் தேவகூதியின் மகனாக அவதரிக்க முடியும் என்றால் அவர் எந்த பெண்ணுக்கும் அந்த பெண் உயர்ந்த தகுதி படைத்தவளாக இருந்தால் மகனாக மாற முடியும் ஒருவர் பகவானையே மகனாக அடைந்தால் ஒருவருக்கு உலகில் ஒரு நல்ல பிள்ளையை வளர்த்த பலன் கிடைக்கும் அதே சமயம் பரமபுருஷ பகவானுக்கு நேருக்கு நேர் துணையாக ஆன்மீக உலகத்திற்கு உயர்வு பெற முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோம் ஒன்று அத்தியாயம் முப்பத்தி மூன்று பகவான் கபிலரின் செயல்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபது இருபத்தி ஒன்றுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதக்கி ஜெய்